வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸுக்கு வந்து கிளச் பிளேட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, இது எல்லாமே பேஷன் ப்ளஸ், இதெல்லாமே சேம் இன்ஜின் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே இது எல்லா வண்டிக்குமே நம்ம வந்து கழட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கிக்கரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு கிளச்சு கேஸ் எல்லாத்தையும் ஏடிடி யூஸ் பண்ணி நம்ம எல்லா பொருளையும் லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆயில் கேப்பையும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்துட்டு கிளச் கவரை வந்து வழியில் எடுத்துடலாம். ஓகே, கிளச் கவரை வந்து எடுத்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பேலன்ஸ் வீலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து கழட்டணும். பழைய பேக்கிங் வந்து பிஞ்சிடுச்சு, அதனால் அந்த பேக்கிங் எடுத்து வெளியே போட்டுடலாம். ஸ்டார் பிட்டு யூஸ் பண்ணி அந்த நாலு ஸ்டார் ஸ்க்ரூவையும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அதை லைட்டாக வந்து வெளிப்பக்கமாக நம்பினோம்னா அந்த கவர் வந்து வெளியில் வந்துடும். ஓகே, அந்த கவரை வந்து எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வீலர்களுடைய நட்டு வந்து ஆல்ரெடி வெற்றும்பு போட்டு கழட்டிட்டாங்க, அதனால் நம்ம பிட்டு போட்டு கழட்ட முடியாது. அதனால தான் நானும் கூட வெற்றும்பு சுத்தியில் வச்சு கழட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட ஒரு பிரதர் கூட கமாண்டில் கேட்டிருந்தார், ஏன் வெற்றும்பு யூஸ் பண்ணி டைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாராவது வெட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பட் அதை வந்து நம்ம அது மாதிரி தான் கழட்டி ஆகணும், அதனால தான் கழட்டுறேன். இப்போ பேலன்ஸ் வீலை கழட்டி வச்சாச்சு. இனிமேல் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிளச் கேஸில் வந்து ஆயில் கப் இருக்கு இல்லையா, கிளச் பெல்லு கீழே ஆயில் கப் இருக்கும், அந்த கப்பை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். எட்டு டீ யூஸ் பண்ணி கீழே ஒரு போல்டும் சைடில் ஒரு போல்டும் இருக்கும், ரெண்டையும் கழட்டிட்டோம்னா அந்த கிளச் அந்த கப்பு வந்து வந்துடும் ஆயில் கப்பு. கிளச் பிளேட்டோட கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக ஓடணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஆயில் அப்ளை ஆகணும். அதுக்காக தான் வந்து இந்த கப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலோட இந்த கப்பு மட்டும் இதில் ஆயில் இருக்கிற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது எந்த வண்டியிலும் இருக்காது, இந்த வண்டி ஸ்ப்ளெண்டரில் மட்டும்தான் இருக்கும். 10 டீ யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரெஷர் பிளேட்டை வந்து கழட்டிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா கழட்டுறதுக்கு முன்னாடி 4 போல்ட்டையுமே வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கிறணும். கரெக்டாக சேமாக 4 ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் எக்ஸ் ஷேப்பில் வந்து அதை கழட்டி லூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் கழட்டிட்டு இன்னொரு பக்கம் கிராஸாக கழட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த ப்ரெஷர் பிளேட் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ரெஷர் பிளேட் வந்து கழட்டியாச்சு. அதில் இருக்கிறோடைய இந்த 4 ஸ்ப்ரிங்ஸையும் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய நட்டையுமே வந்து சேம் அந்த நம்ம பேலன்ஸ் வீல் இருந்த மாதிரியே தான், இதையும் கூட வெற்றும் சுத்தியில் போட்டு தான் கழட்டணும். ஏன்னா ஆல்ரெடி வெற்றும் சுத்தியில் போட்டு கழட்டிட்டாங்க.
ஓகே, கிளச் நட்டை வந்து கழட்டியாச்சு, அதில் கூட வாசரையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துடலாம். இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச்சு நழுக்கும், விழுக்கு விழுக்குன்ட்டு கிக்கரே பிடிக்காமல் நழுக்கிக்கிட்டே இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இது மாத்திரேன். நம்ம வந்து கிளச் பிளேட்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், இந்த கிளச்சு ஹப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளச்சு ஹப்புலாம் நல்லா தான் இருக்குது, நிறையா பள்ளமும் ஆகலை, எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவும் கோடு எதுவும் இல்லை. இந்த பிளேட்டு தான் போயிடுச்சின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த இன்னர் கிளப்பு வந்து கரெக்டாக இருக்குது, அவுட்டர் கிளப்பு அது மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிளச் பிளேட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஏதாவது ஒரு சில வண்டிக்கு தான் தேஞ்ச மாதிரி தெரியும், மற்ற எல்லா வண்டிக்கும் பார்த்தோம்னா தேஞ்சிருக்கிற மாதிரியே தெரியாது. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த காரக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஓகே, இன்னர் அவுட்டர் பிளேட் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, எந்த பள்ளமும் இல்லை. அதனால் கிளச் பிளேட்டு மட்டும் மாற்றினாலே போதும், காரக் பிளேட்டு மட்டும் தனியாக வாங்கியாச்சு. இதை வந்து ஆயிலில் முக்கிய மாட்டலாம், இல்லைனா நம்ம வந்து ஃபஸ்ட் வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச்சை பிடிச்சிக்கிட்டே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டோம்னா கூட சரியாயிடும், பட் அது நம்ம விருப்பம். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணலை, நான் பண்ணாமலே போடுறேன். இந்த கார் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த காரக்கு வந்து ரொம்ப டெம்பரேச்சர்லேயே அதிக நாள் ஓடுறதுனால அந்த காரக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது வந்து உறைஞ்சிடும். உறைஞ்ச உடனே தான் இந்த கிக்கர் படிக்காமல் நழுக்கிக்கிட்டே இருக்கும், அது ஹார்டானதுனால. இப்போ நம்ம புதுசு போட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு காரக் பிளேட்டும் ஒரு ஸ்டீல் பிளேட்டும் இப்படியே போட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம இருக்கக்கூடிய அவுட்டர் பிளேட்டையும் போட்டுடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. நம்ம அப்படியே இதை வந்து உள்ளே ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். அப்படியே நம்ம லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி அதை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கரெக்டாக உள்ளே போயிடும். ஓகே, உள்ளே போயிடுச்சு. அதில் வரக்கூடிய அந்த வாஷரையும் கிளச் நட்டையும் போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணால், அந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு ப்ரெஷர் பிளேட் போட்டு டைட் பண்ணலாம். நாலு போல்ட்டையுமே அதில் வந்து கரெக்டாக ஈவனாக லைட்டாக ஒரு 2-3 மர வந்து நம்ம டைட் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த ப்ரெஷர் பிளேட்டை வந்து வெளியில் பிடிச்சி இழுக்கணும். நம்ம கையை வச்சு இப்படி வெளியில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் டைட் பண்ணணும். உள்ளே வச்சுக்கிட்டே டைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை மேலே போட்டிருக்க அந்த ரெண்டு ஹப்புமே வந்து ஜாயிண்ட் சேராது. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம திரும்பவும் கிளச்சி பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஓகே, திரும்பவும் செக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் வந்து டைட் பண்ணிக்கிறலாம். டைட் பண்ணும்போதும் அதேமாதிரி ஈவனாக ஆப்போசிட் தான் டைட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு போல்ட்டை ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இன்னொரு போல்ட்டை நம்ம தொட போகிறதுக்குள்ளே அந்த ஸ்ப்ரிங்கோட டெம்பரில் அந்த ப்ரெஷர் பிளேட் வந்து உடஞ்சிரும். அதனால் அதை வந்து ஈவனாக டைட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம டைட் பண்ணும்போது சுத்தம் இல்லையா, அதுக்காக அதில் ஒரு பல்லை வச்சு லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி ஈவனாக டைட் பண்ணியாச்சு. ஓகே, டைட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணால், அந்த ஆயில் கப்பை வந்து எடிட்டியை யூஸ் பண்ணி டைட் வச்சிடலாம்.
ஓகே, ரெண்டு போல்டையுமே நம்ம கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. ஆயில் கப்பு போல்டை இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் வீல வந்து மாட்டிடலாம். திரும்பவும் நம்ம பெட்ரூம் யூஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் வீலை வந்து ஃபுல் டைட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய அந்த ஆயில் கவர் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் வீலில் இருக்கக்கூடிய ஆயில் கவரையும் நம்ம மாட்டிடுவோம். ஸ்டார் ஸ்க்ரூட்ரைவர் யூஸ் பண்ணி நாலு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிடலாம். அதையும் அதே மாதிரியே ஈவனாக நாலு பக்கமும் எக்ஸ் டைப்பில் டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம நியூ கேஸ்கெட் வந்து போட்டுக்கிடலாம். கிளச் டோரையும் வந்து நம்ம மாட்டிடலாம். பார்த்து மெதுவாக கிக்கரில் இருக்கிற ஆயில்ஸில் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக உள்ளே புஷ் பண்ணி வச்சிடணும். சுற்றி வரக்கூடிய எல்லா பொருளையும் போட்டு வெயிட் டீ யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இந்த கிளச் டோரையுமே வந்து எக்ஸ் டைப்பு தான், ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக ஈவனாக டைட் வச்சுக்கிட்டே வரணும். ஒரு சைடாக டைட் வச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் லீக்கேஜ் வரும். கிக்கரையும் நம்ம போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, பத்து டீ யூஸ் பண்ணி கிக்கரையும் நம்ம டைட் வச்சுருவோம். லாஸ்ட்டாக கிளச் கேபிள் வந்து மாட்டிடலாம். கிளச் கேபிள் மாட்டிட்டு கிளச்சையும் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடி நான் டிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன்.